ஸ்தோத்திரம். ஆகானே என்னிடத்தில் கேட்டது நிமித்தம் நான் அதை உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் பெரிதான பெரிய அற்புதம் எங்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டு வருகிறார். நான் இயேசுகிற ஓடியத்திலே இன்னும் ஆண்டுகளுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டிருந்தேன். என் தாயாருடைய 6 சகோதரர் 5 சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். பெற்றோர்கள் கூட ரட்சிப்புகளாக நடத்திருந்தார்கள். என் தாயாருக்கு அந்த பாக்கியம் இல்லாதபடிக்கு மிக தடையோடு இடத்திலே அவர் வந்து கொண்டிருந்தார். என் தகப்பனாருக்கு தெரியாது, சகோதரர்களுக்கு தெரியும், ஆனால் வந்து கொண்டிருந்தார். இந்த ஆண்டிலே தாமே கர்த்தர் எத்தனையோ நாள் நேசன் பிரதர் ஞானசாமத்துக்காக அவரும் எதிர்பார்த்து காத்திருப்பார். அம்மா கடைசி நேரத்திலே பார்த்தால் அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை நின்றுவார். எல்லா ஊழியக்காரருமே இதே போல அவர்கள் சொன்னார்கள், இல்லை அக்கா நீங்கள் அவசரப்பட வேண்டாம், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த ஆண்டிலே தாமே நான் ஒரு சிறிய என்னுடைய மூத்த மகன் சிறிய பிள்ளையாக இருக்கும்போது அவர் இசைக்கருவி வாசிக்கிறார். ஒரு வயசுக்குள்ளாக என் தகப்பனாரும் தாயாரும் அவர்கிட்ட இருந்து அழுகிறதை நான் வெளிப்பாடு கண்டதுண்டு. அதை நான் என் மனதிலே வச்சு ஜெபிச்சு கொண்டிருந்தேன். அதனுடைய விளக்கம் எனக்கு இல்லை. அது எப்பொழுது எனக்கு விளங்கினது என்று சொன்னால், என்னுடைய தாயார் ஞானஸ்தானம் இந்த ஆண்டிலே என்னை திருச்சபையில் எடுத்த போது என்னுடைய மகனும் சேர்ந்து எடுத்திருந்தார். கர்த்தர் எப்படியாக அந்த சிறு பிராயத்தில் ஒரு மகனோடு சேர்ந்து ரட்சிக்கப்படுவா அப்படி என்று சொன்னதை அந்த நாட்களிலே வெளிப்படுத்தியிருந்தார். தேவன் அந்த நாளில் இருந்து என் தாயாரை ரட்சித்ததோடு இருந்தார் சந்தோஷமாக. இந்த ஆண்டிலும் கூட 3 மாசத்துக்கு முன்பதாக அவருக்கு முட்டு இருக்கிறது நிமித்தம் ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தார்கள். ஏன் அதிகமாக காய்ச்சல் என்று சொல்லி சுவாச பையிலே கரைகள் இருக்கிறதுன்னு சொன்னார்கள். அதுக்கு பிற்பாடு சரீரம் முழுவதையும் கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணும் போது அவருக்கு சுமர் என்று சொல்லி அவர்கள் குளம் இங்கே குளம் என்ற முதுகு பகுதிகளிலே அவருக்கு சுமர் இருக்கிறதாகவும் அந்த சுவாச பையிலே இருக்கிறதையும் எடுக்க வேண்டும், பின்னுக்கு இருக்கிறதையும் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு பேக் பக்கத்திலே வைப்போம், கொஞ்சம் நாளைக்கு அவருடைய அந்த கழிவுகள் அந்த இடத்திலே வருவதற்காக என்று சொல்லியிருந்தார்கள். என்னுடைய எதிர்கிடையிலே என்னுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள், என்னுடைய இளைய சகோதரன் இந்த காரியத்தை கேட்டதுமே அவர் இந்த சபையில் தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்திருந்தார். சில தடைகள் நிமித்தம் அவர் திருமணம் செய்யவில்லை. இந்த வந்தது நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் திருமணம் பேசினதுமே அவர் சபையை விட்டு ஒளிப்பிடுகிறார். அப்போ அவர் அந்த அதை அவர் ஒரு இங்கே தான் கனம் பண்ணவில்லை இவர்களே என்றால் அவருக்குள்ளே இருந்தாங்க. அப்பொழுது இந்த நாளிலிருந்து நான் என்னத்தை பார்த்து கொண்டேன் என்று சொன்னால், என் தாயாருடைய கேள்வி, என் சகோதரர்கள் கூட அம்மா ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறா, ஏன் இப்படி வந்தது என்று கேட்டார்கள். கர்த்தர் அதை அனுமதித்ததன் காரணம் பின்மாற்றத்திலே போனதான உங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டே இருந்த ஆண்டவர் எப்படியாயினும் தன்னுடைய பிள்ளைகளை மீண்டுமாய் கொண்டு வர வேண்டும் என்று இந்த காரியத்தின் மீது என் சகோதரன் மீண்டுமாக சபைக்குள்ளே வந்துவிட்டார். மாத்திரமல்ல, இந்த மாதம் அவருக்கு ஆப்ரேஷன் செய்ய இருந்தார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை நாங்கள் டெலிஃபோன் பண்ணி அந்த பெரிய சிரோஷாவோடைய பேசின போது அவர் சொன்ன காரியம், இது ஒன்றுமே நான் செய்ய வேண்டியதில்லை, அவருடைய ரிசல்ட்டை எத்தனையோ தரம் ஸ்கேன் பண்ணி நாங்கள் ஈரம் அடித்தார்கள், இதைத்தான் செய்ய போறோம் என்று சொன்னவர்கள் இந்த சபையுடைய ஜெபம், இந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருடைய ஜெபங்களையும் கேட்டு இந்த நேரத்திலே மெசேஜை கொடுக்குற போது துதிக்கிற போது தேவ ஊழியர்கள் சொன்ன வெளிப்பாடுகள் எல்லாம் வைத்து கத்த தாயாருக்கு அப்படிப்பட்ட ஆபரேஷன்கள் தேவையில்லை, அந்த கேமரா டெஸ்டிங்லயே நாங்கள் எல்லாவற்றையும் முடித்து விடுவோம் என்று சொல்லி பெரிய அற்புதத்தை என் தாயாருக்கு ஆசீர்வதித்ததுக்காக தேவாதீதேவனுக்கு கோடான கொடி நன்றி.